கல்லூரி கல்வியாக்குவோம். இந்த கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் பண்ணுறது, பணி வரன்முறைப்படுத்துதல்னு சொல்லிட்டு கடந்த வருடம் கொடுத்த லெட்டர் தான் இன்றைக்கி நான் இப்போ போட போகிறேன். எதுக்கு இதை போடணும்னா, ஒரு வருஷம் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் இதை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் பழையதை எடுத்து இப்போ போடுறோம். கல்லூரி கல்விக்கும் அரசு கல்லூரி கௌரவ உரிவர்களை பணிவரம் முறைப்படுத்துதல், சான்றிதழ் சரிபார்ப்பு, தகவல் அறிவித்தல் சார்புக்கு தொடர்பாக கடந்த வருடம் அவங்களுக்கான வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணாங்க. வெல்கம் டு சிஎஸ் முகத்தியன் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ கல்லூரி கல்வி இயக்கம், ஸோ என்ன நடந்துச்சுன்னா, 2021 பிப்ரவரி 12 கல்லூரி கல்வி இயக்குனர் கல்லூரி இயக்கம்லேருந்து சென்னையிலேருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. தமிழ்நாடு அரசு கல்லூரி கலைக்கல்லூரி அறிவியல் கல்வியல் கல்லூரியில் ஒரு முந்தைய 14 உறுப்பு கல்லூரிகள் உட்பட, ஏற்கனவே உறுப்பு கல்லூரிகள் இவங்களில் பணிபுரியும் கௌரவ உரிவர்கள் அவங்களில் 30/9/2019, அதாவது 2019 டிஆர்பியில் அந்த தேதி வரைக்கும் தான் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க. அன்று பிஹெச்டி, செட்டு, ஸ்லெட்டு, நெட்டு, சிஎஸ்எஸ்ஐஆர் கல்வி தகுதிகளுடன் 5 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேற்பட்ட பணியனம் பெற்றவர்கள் மட்டும் சான்றிதழ் சரிபார்ப்புக்காக கீழ்காணும் நாட்களில் உரிய சான்றிதழ், அனைத்து சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை அல்லது முதல்வர் கையொப்பமிட்ட ஆளறி சான்றிதழ் ஆகியவற்றை நேரில் கொண்டு வருமாறு கௌரவ விரிவர்களை உடன் தெரிவிக்குமாறு கல்லூரி முதல்வர்களுக்கு வலியுறுத்தப்படுகிறார்னு சொல்லியிருந்தாங்க. செட்டு நெட்டு முடித்து இந்த தேதியில் 5 வருஷம் கம்ப்ளீட் ஆனவங்க, ஆஃப்டர் குவாலிஃபிகேஷன் இல்லை பிஹெச்டி கூட இருக்கலாம், ஆஃப்டர் யூஜிசி குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் உள்ள குவாலிஃபிகேஷன் 5 இயர்ஸ் இருக்கணும், அப்படி முடித்தவங்களுக்கு மட்டும் ஒரு ஐடென்டிட்டி கார்டு ஆளறி சான்றிதழ்னு ஒன்று கொடுக்குறாங்க பிரின்ஸிபல். அதையெல்லாம் கொண்டு வந்து கல்லூரி முதல்வர்கள் அதை தெரிவித்து அவங்களுக்கு இந்த லெட்டரை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா, புகைப்படத்தோடு அந்த ஐடென்டிட்டி கார்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி 15/2/2021 இன்று ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை, இது எந்தெந்த மண்டலம்னா சென்னை, வேலூர், தருமபுரி இந்த மண்டலத்தில் இருக்கிறவங்க, சென்ட்ரல் பாலிடெக்னிக் கேம்பஸ், ராஜீவ்காந்தி ரோட், தரமணி, நியர் மத்திய கைலாஷ் சென்னை, இங்கே காலையில் 9:30 எல்லோரும் வந்து உங்களோட அட்டண்டன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அது மாதிரி 15/16 ரெண்டு நாளில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும் சொன்னாங்க. ஸோ இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மாதிரி. அப்புறம் 17/2/2021, 18/2/2021 இந்த நாட்களில் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி இந்த ரீஜனில், அதாவது ஆர்ஜேடி ஆஃபீஸ்க்கு சம்மந்தமாக இருக்கிற அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாமே என்றைக்கு வரோன்னா, சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ், அதே சேம் ராஜீவ்காந்தி ரோட், தரமணி, நியர் மத்திய கைலாஷ் சென்னை 113. ஸோ இங்கே காலையில் 9:30 வந்து தவறாது தங்களோட அட்டண்டன்ஸை பதிவு பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நடந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இதை பற்றி நிறையா கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த டீட்டெயிலை இப்போ போடுறோம். ஸோ 1 இயர் அவங்களுக்கான அந்த மேலே பொருள்லேயே பார்த்திங்கன்னா வந்து பணி வரன்முறைப்படுத்துதல் அப்படிங்கிறத சொல்லி சான்றிதழ் சரிபார்ப்பு தகவல் அறிவித்தல் சார்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறையா அப்டேட் ஆனதும் அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண நிறையா விஷயத்தையும் நம்ம சேனலில் போடுவோம். நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.